சூடானில் பார்த்துட்டிங்கன்னா உலக நாடுகளே ஒத்து பார்க்குற மாதிரி ஒரு மிகப்பெரிய சம்பவம் அங்கே நடந்துகிட்டு இருக்குது அந்த நாட்டில் உள்ள இராணுவத்துக்கும் துணை இராணுவத்துக்கும் இடையில சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது யார் வந்து அதிகாரத்தை பிடிப்பா நீ பிடிக்கிறியா நான் பிடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி இராணுவமும் துணை இராணுவமும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து ஏகப்பட்ட மக்கள் இறக்குறாங்க அதை தாண்டி பார்த்துட்டிங்கன்னா நிறைய மக்கள் வந்து காயமடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இந்த சம்பவம் இப்போ நடக்குது இல்லை ஆனால் இது வந்து முப்பது வருஷ கால கதை அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா அப்படிப்பட்ட அந்த சம்பவத்தை பற்றி தான் நாம் இந்த வழியில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்து பார்க்க ஆரம்பிப்போம் அது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதுலேருந்து ஆரம்பித்தாதான் இப்போ நடக்கிற கதைக்கும் அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப புரியும் அங்கே என்ன தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுலேருந்து ஆரம்பிப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுக்கு நம்ம டைம் டிராவல் பண்ணி அங்கே போயிடுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் பார்த்துட்டீங்கன்னா அப்போ வந்து ஆட்சி இருக்காங்க அப்படி ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டு அந்த ஆட்சி வந்து கவுந்துடுது அப்படி அந்த ஆட்சி உடனே அல் பஷீர் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து ஆட்சிக்கு வராரு அவர் வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காரு எந்த பிரச்சனையும் கிடையாது இப்படியே நாட்கள் போயிட்டுருக்கு இப்படி நாட்கள் போக போக பார்த்துட்டிங்கன்னா அந்த சூடானில் வந்து கிளர்ச்சிகள்லாம் ஏற்பட ஆரம்பிக்குது கிளர்ச்சிகளை கிளர்ச்சிகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது அதை ஒடுக்கிறதுக்கு வந்து அல்பஷீர் வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ராணுவம் ராணுவமும் பயங்கரம் பவர்ஃபுல்லாக இருக்குது இப்படியே நாட்களும் வருஷங்களும் ஓடிக்கிட்டே இருக்குதுங்க எந்த பிரச்சனையும் கிடையாது இப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பத்து வருது ரெண்டாயிரத்தி பத்தில் தேர்தல் வருது அதுலேயும் வந்து அல்பஷீர் வந்து ஜெயிச்சிடறாரு இப்படியே நாட்கள் போயிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் ஜெயித்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்குது பயங்கரமான கிளர்ச்சி அதுவும் சூடானில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் கிளர்ச்சி இல்லை சூடானில் திரு தெற்கு பகுதியில் தான் அதிக கிளர்ச்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எங்களை வந்து அப்படியே தனி நாடாக பிரித்து விட்ருங்க நாங்கள் வந்து உங்களோட இல்லை நாங்கள் வந்து சவுத் சூடான் அப்படின்னு இருந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த தெற்கு சூடானில் உள்ளவங்க மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதை வந்து அல்பஷீர் வந்து இவ்வளோ வருஷமாக கேட்டுக்கிட்டே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதுலேருந்து வருதான் ஆட்சியில் இருக்கார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து இது மாதிரி என்னடா என்னடாது இவங்க பொழுதுனைக்கும் கிளர்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களை வந்து அடிக்க அடிச்சலாம் ஒரு அடிச்சுன்னு ஒருக்கி கீழேலாம் உட்கார வைக்க முடியாது போல் ஏதாவது ஒரு வழி பண்ணுவோம் அப்படின்னு அந்த கிளர்ச்சி பண்ணுவாங்கள்ல அந்த கிளர்ச்சி பண்ணுறவங்களில் சில வேற கூப்பிட்டு இது மாதிரி வந்து ஒப்பந்தம் போடுறாங்க இது மாதிரி வந்து நீங்களும் பொழுதுனைக்கு வந்து கிளர்ச்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க இப்போ அந்த ஒப்பந்தம் போட்டிருப்போம் அந்த தெ தெற்கு சூடானில் உள்ள எல்லாம் வந்து ஓட்டு எடுப்போம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பண்ணிவிடுவோம் அந்த தெற்கு சூடானில் உள்ள மக்கள் வந்து இது மாதிரி வந்து நாங்கள் தனியாக பிரிஞ்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் நாடாக பிரித்து கொடுத்துட்றோம் ஒருவேளை அந்த ஓட்டு வந்து மாற்றி வந்துச்சுன்னா சூடானோட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒப்பந்தம் போட்டு அந்த ஓட்டு வந்து ஓட்டு போடுறாங்க அந்த ஓட்டில் வந்து என்ன வருது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தெற்கு சூடானில் உள்ள தொண்ணூற்றம்போது பர்சன்டேஜ் மக்கள் வந்து எங்களை தனி நாடாக பிரித்து விட்ருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்படி இது வந்தோன்னே அல்பச்சுட்டு பார்க்குறாங்க சரி ஓகே நம்ம ஒப்பந்தமும் போட்டோம் ஓட்டு எடுத்தோம் ஓட்டு எடுத்ததில் தொண்ணூற்றம்போது பர்சன்டேஜ் மக்கள் வந்து தனி நாடாக கேட்குறாங்க அதனால் தனி நாடாக பிரித்து விட்ருவோம் அப்படின்னு தனி நாடாக பிரித்து விட்டுறாங்க அதுக்கப்புறம் சவுத் சூடான பிரிட்ஜு கொடுத்ததுக்கப்புறம் அது ஒரு தனி நாடாகவே போயிடுதுங்க எந்த பிரச்சனையுமே கிடையாது இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு வருது அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் பார்த்துட்டிங்கன்னா அல்பஷீர் நினைக்கிறாப்பில் சரி நம்மள்ட்ட ஸ்ட்ராங்கான ராணுவம் இருக்குது ஆனால் துணை ராணுவத்தை ஒன்று கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு துணை ராணுவத்தை கிரியேட் பண்ணுறாங்க அதுக்கு வந்து ரேபிட் சப்போர்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிற பேரையும் வச்சிடுறாங்க அதுவும் வந்து ஸ்ட்ராங்காக வளருது ஆனால் ராணுவம் வேறு அங்கே ரேபிட் சப்போர்ட் ஃபோர்ஸ் வேறு இப்படி ரெண்டு வந்து தனியாக அங்கே வளருது இதை வந்து அல்பஷீர் தான் முத முதல்ல வந்து ஆரம்பித்து விட்றாரு இப்படி ராபிட் சப்போர்ட் போர்ஸும் பயங்கரமாக இருக்குது இராணுவமும் பயங்கரமாக இருக்குது இது எல்லா கண்ட்ரோலும் வந்து அல்பு தான் இருக்குது இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்குது எந்த பிரச்சனையும் கிடையாது சூடான் வந்து கொஞ்சம் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு அப்படி போகும்போது தான் ஒரு மிக பிரிவிஷன் நடக்குது சவுத் சூடானை தனியாக பிரித்து கொடுத்தாங்கல்ல அந்த சவுத் சூடானில் எழுபது பர்சன்டேஜ் எண்ணெய் வளம் இருக்குது முன்ன சூடானாக இருந்தப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் எண்ணெய் வளம் வந்து மொத்தமாக சூடான்கிட்ட இருந்துச்சு ஆனால் சவுத் சூடானை பிரித்ததுக்கப்புறம் சவுத் சூடான்கிட்ட எழுபது பர்சன்டேஜ் எண்ணெய் வளம் பிரிஞ்சிடுது முப்பது பர்சன்டேஜ் எண்ணெய் வளம் தான் வந்து இந்த சூடான் டைப்போ இருக்கிறது இதனாலே பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து வறுமைக்கு தள்ளப்படுறாங்க சாதாரண ரொட்டி வேலையில் ஆரம்பித்து இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது அதை தாண்டி பார்த்துட்டிங்கன்னா மானியங்களை வந்து அல்பஷீர் குறைக்கிறாரு அவர் அப்போ தான் நினைக்கிறாரு ஆகா என்னடா சவுத் சூடானை பிரித்து கொடுத்தா இப்போ நம்மளுக்கே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு இந்த சூடானில் உள்ள அந்த அல்பஷர் வந்து நினைக்கிறாரு என்ன பண்ணுறதுனே அந்த அல்பஷிருக்குன்னு தெரில அதனால் மானியங்களெல்லாம் கம்மி மானியங்களை கம்மி பண்ணிட்டு வராங்க ஏன்னா வந்து அந்த நாடை நடத்தணும் இல்லை அதனால எல்லாம் கம்மி பண்ணிட்டு வராங்க இப்படியே நாட்கள் போயிட்டுருக்கு இதனாலே பார்த்துட்டிங்கன்னா மக்களுக்கு வந்து பயங்கரமான கோவம் வருது என்னடா அன்றாட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறிகிட்டே இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி போகும்போது தான் அங்கே கிளர்ச்சிகள் ஏற்பட ஆரம்பிக்குது இது மாதிரி இந்த வலையெல்லாம் ஏறுது அப்படின்னு கிளர்ச்சிகள் ஏற்படுது அப்படியே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வருதுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தேர்தல் நடக்குது அதுலேயும் அல்பஷிட் தான் ஜெயிக்கிறார் ரெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் ஜெயிக்க ஆரம்பித்தவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயும் அவர் தான் ஜெயிக்கிறாரு கன்செக்யூட்டிவாக ஜெயிச்சிக்கிட்டே வர்றாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயும் ஜெயிச்சு வந்து பிரசிடென்ட் ஆகிடுறாரு இவர் வந்து மறுபடியும் அவர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் அங்கே பயங்கரமான கிளர்ச்சிகள் ஏற்பட ஆரம்பிக்குது ஏன் கிளர்ச்சிகளாக நான் தான் சொன்னேன்னு அங்கே சவுச்சு உடனே பிரித்து கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து வறுமையில் ஓடிட்டுருக்கு அப்படின்னு இதனாலேயே மிகப்பெரிய கிளர்ச்சிகள் ஏற்பட்டு என்னால் அது எல்லாமே ஏற்றிட்டுருக்காங்கங்கிற பயங்கர கோபம் மக்கள் மத்தியில் இருக்குது இதனால் வந்து மக்கள் சொல்கிற விஷயம் ஒன்று மானியங்கள் இது மாதிரிலாம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து அதெல்லாம் வந்து அரசாங்கம் கேட்கலையா அதுக்கப்புறம் வந்து அடுத்த கட்டத்துக்கே போயிடுறாங்க அவங்க இது மாதிரி வந்து பிரசிடண்ட்டு வந்து பதவி விட்டு கீழே உட்கார வைக்கணும் அதை தாண்டி இன்னும் சில ரூல்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமான கிளர்ச்சிகளை வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்கிறாங்க நிறைய மக்கள் வந்து ஜாயின் பண்ணுறாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் பயங்கரமாக மூலமாக போராடிக்கிட்டே இருக்காங்க இப்படி போயிட்டு இருக்காங்க ஆனால் அல்பசீர் வந்து பார்க்குறாரு அதெல்லாம் முடியாது நான் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் என்னோடய பதவி இருக்குது அது வரைக்கும் நான் வந்து ஆட்சி தான் பண்ணுவேன் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் நான் வந்து தேர்தலில் கலந்துக்கலப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாரு நீங்கள் என்ன வேணால் போராடுங்க ஆனால் நான் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இருந்துருவேன் அதுக்கு மேலே நான் வந்து தேர்தலில் கலந்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு இருந்தாலும் வந்து இந்த கிளர்ச்சியாளர்கள் கிளர்ச்சியாளர்கள் வந்து அது ஏற்றுக்கவே இல்லை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபது வரையெல்லாம் இருக்க வேண்டாம் நீங்கள் இப்பயே போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி கிளர்ச்சியாளர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க கிளர்ச்சியாளர்கள் வந்து இன்னமும் கிளர்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இப்படி ஆயிரக்கணக்கில் கிளர்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இருந்தோன்னே இந்த அல்பஷீருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில என்னடா பண்ணுறது அப்புடின்னு அவரும் யோசிக்கிட்டு இருக்காரு இப்படி நாட்கள் போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்குது ராணுவம் இருக்காங்கல்ல அந்த ராணுவம் கிளர்ச்சியாளர் கிளர்ச்சியாளர்களோட சேர்ந்துக்கிட்டு அந்த அல்பஷீரை போய் கைது பண்ணிடுறாங்க ஆட்சி கவுந்துடுறது இப்போ வந்து புது ஜனாதிபதியை தான் போட்டாகணும் என்ன பண்ணுறதுனே தெரில ஆட்சி கவுந்ததுக்கப்புறம் இப்போ வந்து ராணுவம் தானே போய் கைது பண்ணாங்க அப்புடின்னா ராணுவம் என்ன பண்ணுவாங்க ராணுவத்தில் தான் ராணுவம் தானே ஏதாவது ஒன்று பண்ண முடியும் இராணுவமும் இந்த பொதுமக்களும் வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு ஒரு ஆளை வந்து பிரசிடெண்ட்டாக டைரெக்டாகக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த பிரசிடெண்ட் வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ வந்து புது ஆள் கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக அல்பஷீர் வந்து ஆட்சி பண்ணார் ஆனால் கிளர்ச்சி பண்ணி அவரை கீழே உட்கார வச்சுட்டு வேற ஒரு பிரசிடெண்ட்டை வந்து ராணுவம் வந்து போட்டுக்கிட்டாங்க அந்த ஆள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஆட்சி பண்ணுறாரு இப்படியே போயிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வருது அப்போ தான் மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்குது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேபிட் சப்போர்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து ஒரு துணை ராணுவம் வந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே அதுவும் இராணுவமும் ரெண்டு பேரும் கை கோத்துக்கிட்டு அந்த பிரசிடெண்ட்டாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் போட்டாங்கள்ல ஆள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வந்து கீழே உட்காரச்சிடுறாங்க நீனும் பிரசிடெண்ட்டாக இருக்காங்கடா நீனும் உட்காந்துரு நாங்களே பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ராணுவமும் துணை ராணுவமும் முடிவு பண்ணி அந்த பிரசிடெண்ட்டை வந்து காலி பண்ணி விட்டுறாங்க இப்போ வந்து ராணுவம் துணை இராணுவம்தான் இவங்க தான் வந்து அந்த சூடானை வந்து ஒட்டுமொத்தமாக பார்த்துக்கிறாங்க அந்த இராணுவ தலைவர் தான் அந்த சூடானையை ஆட்சி பண்ணுறது அந்த துணை இராணுவம் அதோட தலைவர் வந்து அந்த நாட்டுக்கே வந்து துணைத் தலைவராக இருக்கார் இப்படி இராணுவமும் துணை ராணுவம் ரெண்டு பேரும் சேர்ந்து சூடானை வந்து அப்படியே ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்குது இப்படி நாட்கள் போக போக அந்த சூடானில் உள்ள மக்கள் சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து ஜனநாயக முறை தான் வேணும் நாங்கள் ஓட்டு போட்டு எங்களுக்கானவங்களை நாங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க இப்படி போயிட்டு இருக்கும்போதே பார்த்துட்டிங்கன்னா சரி ஓகே ராணுவம் முடிவு பண்ணுறாங்க சரி நம்மளுக்கு வந்து துணை ராணுவம்லாம் வேண்டாம் துணை ராணுவமும் ராணு துணை இராணுவத்தையும் ராணுவத்தையும் ஒன்றா சேர்த்து ராணுவம் அப்படின்னு வச்சுருவோம் ராணுவம் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் ஜனநாயக முறை ஓட்டெல்லாம் போடுவோம் இது மாதிரி சில விஷயங்கள ராணுவம் முடிவு பண்ணுறாங்க இதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த துணை ராணுவத்தை ஒன்றா சேர்க்கணும் அந்த துணை ராணுவத்துக்கு வேற தலைவராக இருக்குது தலை தலைவர் ஒருத்தர் இருக்கார்ல அவர்கிட்ட கேட்குறாங்க ஆனால் வந்து அவர் வந்து இதுக்கு ஒத்துக்கவே இல்லை இதனால் வந்து பதற்றம் வந்து நிலவிக்கிட்டே இருக்குது ராணுவ வேறு துணை ராணுவம் வேறுங்க ஆனால் ராணுவத்தில் உள்ள தலைவர் நினைக்கிறாப்பில்ல சரி துணை ராணுவத்தை ஒன்றா சேர்த்துருவோம் அப்படின்னு ஆனால் துணை ராணுவ தலைவர் ஒத்துக்கவே இல்லை இதுதான் முதல் பதட்டம் இது வந்து சில மாதமாகவே வந்து நடந்துகிட்டு இருக்குது ஆகா என்னடா எவ்வளோ பெரிய பதட்டம் அப்படின்னு அங்கே உள்ள மக்களும் நினச்சிக்கிட்டே இருக்காங்க ஆனால் இது வந்து உள்நாட்டு போகிற அங்கே கிளம்பாமல் இருக்குது நாட்கள் கணக்காக இப்படி போயிட்டுருக்கும்போது இந்த துணை ராணுவ தலைவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சரி ஓகே இனிமேல் இருந்தால் நம்மளை வந்து இராணுவத்தோடு ஒன்று சேர்த்து தன்னோட பதவியை காலி பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுனால அந்த துணை இராணுவ தலைவர் வந்து ஒரு விஷயத்த முடிவு பண்ணுறாரு நம்ம வந்து ஒட்டுமொத்த கண்ட்ரோலையும் நாம் எடுத்துக்கணும் சூடானோடது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவர்கிட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு லட்சம் பேர் வந்து இருக்காங்க அதாவது அந்த துணை இராணுவத்திட்ட ஒரு லட்சம் பேரும் அந்த சூடானை சுற்றி எங்கெங்கெல்லாம் நிற்க வைக்க முடியுமா அங்கே போய் நிற்கிறது அந்த தலைநகரம் இருக்குள்ள சூடான தலைநகரம் அந்த தலைநகரத்தை பிடிச்சிட்டாலே வந்து சூடானை பிடிச்ச மாதிரி அதனால வந்து அதை சுற்றி வந்து ஆட்களை உட்பாட்டுறது அப்படின்னு இந்த துணை ராணுவ தலைவர் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு இதை வந்து இந்த ராணுவ தலைவர் பார்க்குறவர் என்னடா நம்மளுக்கு எதிராக ஏதோ பண்ணுறோம் போல் அப்படின்ட்டு இந்த ராணுவ தலைவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஒரு மாதிரி இது அந்த தலைவர் பார்த்துட்டு சொல்கிறாரு இது மாதிரி இப்படிலாம் பண்ணாதீங்க படையை வந்து நீங்கள் பின்னாடி கொண்டு போங்க இது மாதிரி வந்து உள்நாட்டில் இது மாதிரி இது மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணாதீங்க இப்படிலாம் இங்கே வந்து ஆளெல்லாம் நுப்பாட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தலைவர் வந்து இது மாதிரி சொல்கிறாங்க ஆனால் தலைவர் என்ன சொன்னாலும் அதை வந்து அந்த துணை ராணுவம் கேட்குற மாதிரியே தெரில இப்படி வந்து சுற்று போட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க இப்படியே நேரங்களும் போயிட்டே இருக்குதுங்க இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் இந்த சனிக்கிழமை அதாவது இப்போ இன்றைக்கி வியாழக்கிழமை நடக்குதாங்க அந்த போன சனிக்கிழமை அந்த சனிக்கிழமை விடிய காலம் போல் யாருமே எதிர்பாராத நேரத்தில் அந்த துணை ராணுவம் அட்டாக் பண்ணுது அது மாதிரி இந்த இராணுவமும் வந்து பார்த்துட்டிங்கன்னா சும்மாலாம் இல்லை இவங்களும் பதிலுக்கு அட்டாக் இருக்காங்க இப்படி அட்டாக் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது நாட்களும் போயிட்டே இருக்குது இப்படி நாட்கள் போக போக சில பொதுமக்களும் இறந்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு தோராயமாக சொல்கிறாங்க ஒரு நூற்றி ஐம்பது பேர் இறந்துருக்கலாம் இன்னமும் இது கூட இருக்கலாம் ஆனால் வந்து இது மாதிரி போர் பதில் இருக்கிறதுனால வந்து ஆஸ்பத்திரிக்கும் நிறைய பேர் வரல இது மாதிரி செவிலியர்களும் வரமாட்டாங்க இதனால் எத்தனை பேர் இறந்தாங்க அப்படிங்கிற வந்து அக்யூரேட்டான கவுண்டே இல்லை ஒரு நூற்றி ஐம்பது பேர் இறந்துருக்கலாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் வந்து காயமடைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவுண்டை சொல்கிறாங்க ஆனால் வந்து இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த போர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒட்டு மொத்தமாக எத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமே தெரியுங்க இது வந்து அங்கே சூடானெலாம் நடந்துகிட்டு இருக்குது அந்த இராணுவ தலைவரும் துணை ராணுவ தலைவரும் வந்து அப்படியே எதிர்த்து போட்டி போட்டுருக்காங்க அங்கே இருக்கிறதே வந்து வறுமையில் தான் இருக்குது எந்தளவுக்கு வரும அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னு வச்சிங்கன்னா இப்போ நம்ம நம்ம ஊர் காசு இருக்குல்ல நம்ம ஊர் காசு ஒரு ரூபான்னா அங்கே வந்து ஏழு ரூபாங்க நம்ம ஊர் காசு ஒரு ரூபா இங்கே கொண்டு போனீங்கன்னா அங்கே வந்து ஏழு ரூபா நம்மள்ட்ட கொடுக்கணும் இதே வந்து நம்ம ஊர் காசு ஒரு லட்சம் இருக்குல்ல அதை வந்து சூடான்கிட்ட கொண்டு போனால் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் அந்த அளவுக்குங்க அங்கே வந்து பணமதிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்தளவுக்கு வந்து அங்கே வந்து தான் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஏன்னா வந்து தெற்கு சூடான் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அது தனியாக பிரிஞ்சதுக்கப்புறம் இங்கே அந்த ரெண்டாயிரத்து பதினொன்றில் பிரிஞ்சதுக்கப்புறமே வறுமையில் தான் வாடிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து கிளர்ச்சிகள் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா போர் இந்த வறுமையில் இருக்கும்போதும் இந்த போரெல்லாம் தேவையா அந்த இராணுவ தலைவரும் துணை ராணுவ தலைவரும் இதை பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் வேறு அந்த துணை ராணுவ தலைவர் சொல்கிறாங்க நான் வந்து ஒட்டுமொத்த கண்ட்ரோலையும் எடுத்துட்டேன் நான் தான் இன்னும் மாற்றி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த பதிலுக்கு அந்த தலைவர் என்ன தான் சொல்கிறாரு அதெல்லாம் அவங்க கண்ட்ரோலாம் எடுக்கல என்னடா தான் அந்த கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னா அந்த ராணுவத்தலைவர இருக்காரு இப்படி தாங்க அந்த சூடெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது இதுதான் அங்கே ராணுவத்துக்கும் துணை ராணுவத்துக்கும் அங்கே சண்டை யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் தேவையில்லாத விஷயமா அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் அந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு தரமான விடியலாம் நான் உங்களை சந்திக்கிறேன் கைஸ்